இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு வாழ்க்கையின் திகைப்புகளும் வாழ்க்கையின் பிரமிப்புகளும். சொல்லுங்க, வாழ்க்கையின் வியப்பும் வாழ்க்கையின் திகைப்பும். சில நேரங்களில் ஒரு வியப்பான காரியங்களை கத்த செய்கிறார். எப்படி எல்லாரும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், புரியுது அவங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அறிகிற ஒரு அறிவு, நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்தார். எல்லாம் சொல்லுங்க, நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்தார். நம்மையும் கர்த்தர் ரட்சித்தாரே. 130 கோடி மக்கள் வாழ்கிற இந்திய தேசத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார். அதை விட பெரிய காரியம் இந்த விசுவாச வாழ்க்கையில இதுவரை ஓட உதவி செய்தார். எத்தனையோ பேர் ஆரம்பித்தார்கள், ஆனால் எத்தனையோ பேர் பாதியில் நிறுத்தி விட்டார்கள். ஓட்டத்தை இன்று வரை ஓட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது வியப்பு. அதே வேளையில் நாம் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏமாற்றங்கள், இழப்புகள், எதிர்மறையான சம்பவங்கள், யாரை நம்பினோமோ அவர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், நாம் விரும்பாத இடம், விரும்பாத மக்கள், விரும்பாத சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் அங்கே கொண்டு போகிறார். இதுதான் வாழ்க்கை. எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த காலை வேளையில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 முதல் வசனத்தை வாசிக்கான் கேட்கிறேன். ஆதியாகமம் 39:9 நானே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:9 என்னோடு சேர்ந்து எல்லாவே தடுத்துக் கொள்ளுங்கள். 39:9 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ரைட். ஆங்கிலத்தில் ஆதியாகமம் 39:1 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். இது ஆங்கிலத்தில் இப்படி இருக்கிறது, ஜோசப் வென் டவுன். ஜோசப் வென் டவுன், இந்த வார்த்தை நீங்கள் படித்து பாருங்கள். யோசேப்பு எகிப்துக்கு போகவில்லை, எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எங்கிருந்து? 37 முதல் வசனம், கானான் தேசத்திலிருந்து. கவனிக்க வேண்டும், கானான் தேசத்திலிருந்து. என்ன எல்லாருக்கும் சற்று கவனியுங்கள். கானான் என்று சொன்னால் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம். கவனியுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், செழிப்பு, வாழ்வு, வசதி, அறிந்த மக்கள், எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். அது ஒரு காலம். ஆனால் பல நேரங்களிலே நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் அனுமதிக்கிறார். வசனத்தை படிக்கிறோம், கேளுங்கள். யோசேப்பு எகிப்துக்கு அவன் செல்லவில்லை, அவன் கட்டாயப்படுத்தி, கவனியுங்கள், தவறாக சொல்லப்பட்டு, ஆசை காட்டி, மோசம் செய்து அவனை கொண்டு போனார்கள். உலகத்தில் எது நமக்கு நெகட்டிவாய் நடக்கிறதோ அதை கர்த்தர் பாசிட்டிவாய் மாற்றுகிற ஒரு தெய்வம். எதெல்லாம் எதிர்மறையாய் செய்யப்படுகிறதோ அந்த எதிர்மறையான காரியங்களை எனக்கு கர்த்தர் நேர்மறையாய் மாற்றி கொடுக்கிற கர்த்தர். 2 படிக்க விரும்புகிறேன். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான், விருப்பத்தோடு அல்ல, கட்டாயத்தினால், விரும்பி அல்ல, சூழ்நிலையினால். ஆனால் ஒன்று, அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, 2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள். என் வார்த்தை சற்று கவனிக்க வேண்டும். அவன் அங்கே கொண்டு போகப்பட்டான். கவனிங்க, ஒரு நாள், ஒரு சில ஆண்டுகள் நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியம், வசதி, விரும்பின வாழ்க்கை, விரும்பினது போல மனம் போல கர்த்தர் எல்லாரும் செய்கிறார். ஜபங்கள் கேட்கப்படுகிறது, கையில நல்ல பணம், நல்ல ஆரோக்கியம், நல்ல புகழ், நல்ல சூழ்நிலை, எல்லாம் சரியா இருக்கிறது. நான் சொன்னால் அதை கேட்பதற்கு ஒரு 10 இருப்பார்கள். அந்த காலம் அப்படி கேளுங்க, 41:2 2 வருஷம், நான் அடுத்து விளக்க விரும்புகிறேன்.
இது ஒரு காலம், இது ஒரு காலம், வாழ்வு, வசதி, செழிப்பு, செல்வம், அதாவது என்னுடைய ஆளும் தன்மை. கவனிங்க எல்லாரும், என்னுடைய ஆளுமை தன்மை, நான் சொன்னால் என் பிள்ளைகள் கேட்பார்கள், நான் சொன்னால் என் மனைவி கேட்பார், நான் சொன்னால் சமுதாயம் கேட்கும், நான் சொன்னால் சூழ்நிலை கேட்கும். ஆனால் ஒரு நாள் வரும், வேலைக்காரனே என்னை அண்ணியனாய் எண்ணுகிறான். யோபு சொல்கிறான், நான் செல்லும் போது அவர்கள் தலையை அவர்கள் துளுக்குகிறார்கள், என்னோட தன்மை பெற்றவர்கள் என்னை தீமையாய் பார்க்கிறார்கள். இது ஒரு காலம், கவனிங்க, ஒரு நாள் வியப்பு. அவன் சொல்லுகிறான், என் காலை எண்ணெயிலே தோய்த்தேன். அது ஒரு வாழ்க்கை. அவன் சொல்லுகிறான், எனக்கு செல்வ சீர் அதிகமாக இருந்தது, பிள்ளைகள், மருமக்கள், அவன் வாழ்க்கையில எல்லா வாழும் இருந்தது, ஆடு மாடு செல்வம் எல்லாம் இருந்தது, அது வியப்பு. ஆனால் ஒரு நாள் வந்தது, எல்லாம் சென்று விட்டது, அது திகைப்பு. அதாவது வியப்பும் திகைப்பும் முக்கியம் அல்ல, 39:2 தான் முக்கியம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. எங்கே? எகிப்திலே. என் திரையிலே பாருங்கள், நம்பர் ஒன் ஸ்ட்ரேஞ்ச் கண்ட்ரி, அதாவது அறியாத ஒரு தேசம். சூப்பர். சொல்லுங்க, தெரியாத தேசம். யார் மக்கள்? எப்படி? அடுத்தவன் சொல்லுகிறேன், ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள். அவள் யார் தெரியுமா? தெரியாத மக்கள். தெரியாத மக்கள் அல்ல, வித்தியாசமான நூதனமான மக்கள். நான் யானு சொன்னாங்க, பூனைன்னு சொல்லுவாங்க, நான் எஸ் நோன்னு சொல்லுவாங்க, எனக்கு சரியா தோன்றான் அவங்க தப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரேஞ்ச் கணவன், ஸ்ட்ரேஞ்ச் மனைவி, ஸ்ட்ரேஞ்ச் பிள்ளைகள், ஸ்ட்ரேஞ்ச் வந்த மருமக்கள், ஸ்ட்ரேஞ்ச் புரியவே இல்லை. என்னங்க? குழப்பமான கணவன், குழப்பமான மனைவி, குழப்பமான பிள்ளை, குழப்பமான மருமகள், குழப்பமான மாமியார், புரியவே இல்லை. ஸ்ட்ரேஞ்ச். பட் அதல்ல முக்கியம். மருமகள் எப்படி, மாமியார் எப்படி, என் வேலை எப்படி, என் தொழில் எப்படி, நான் போகிற நாடு எப்படி, அதல்ல முக்கியம். 39:2 முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்போடு அந்த எகிப்தில் இருந்தார். எந்த எகிப்து? மாத்தாதீங்க. ரைட். சொல்லுங்க, ஸ்ட்ரேன் சொல்லுங்க, தெரியாத இடம், தெரியாத மக்கள். அடுத்த சொல்ல போறேன், குழப்ப, அதாவது ஸ்ட்ரேன் சர்க்கம்ஸ்டான்சஸ். சூப்பர். குழப்பமான சூழ்நிலை. என்னங்க? ஒரு நாள் தகப்பனோடு இருந்த ஒரு வாழ்க்கை. 37:1, 37:1, 37:3 அவன் இஸ்ரவேலின் முதிர் வயதில் பிறந்ததினால் அவன் எல்லாரை விட அவன் தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தான். அவனுக்கு புதிய புதிய ஆடைகளை தந்தான், பலவர்ண அங்கிகளை தந்தான். வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி லவ்ட். அதிகமான அன்பு, அதிகமான பாசம், அதிகமான நேசம். ஆனா இன்னைக்கு பாசமும் இல்லை, நேசமும் இல்லை, அப்பான்னு சொல்ல ஆளே இல்லை. என்ன எல்லாரும் பாருங்க, அங்கு நண்பர்கள் இருந்தார்கள், கானானிலே உறவுகள் இருந்தது. என்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள தகப்பன், என் பாரங்களை பகிர்ந்து கொள்ள என்னை பெற்ற ஒரு தாய், என் பாரங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை இருந்தது. ஆனால் இங்கே என்ன சொல்லுங்க, தெரியாத தேசம், குழப்பமான மக்கள், குழப்பமான சூழ்நிலை. என்ன பாருங்க, God allows. தேவன் அனுமதிக்காமல் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை. கரங்களை உயர்த்தாமேன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், நத்திங் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். எல்லாம் சொல்லுங்க, எதுவுமே என் வாழ்க்கையில் தற்செயலாய் நடப்பதில்லை. அவன் சொல்ல மாட்டீங்களா? 37:1 படிக்கணும். கானானில் கூடியிருந்தான், விரும்பினது வாய்த்தது, கேட்டது கிடைத்தது. அன்பு கூற ஒரு தகப்பன், அவனை சீராட்டி வளர்க்க ஒரு தாய், அவன் அதாவது அவன் அவனை புரிந்து கொண்ட ஒரு தாய், அவனை புரிந்து கொண்ட ஒரு தகப்பன், அவனை சிரிக்க வைத்து அதில் பூரிக்கிறவன், அவனை வாழ வைத்து ரசிக்கிற ஒரு தகப்பன். ஆனால் 39:1 யாரும் இல்லை. ஹலோ, திரும்ப சொல்லுகிறேன், புரியாத மக்கள், புரியாத தேசம், புரியாத சூழ்நிலை. எல்லாரும் கரங்களை சொல்லுங்க, ஆனால் என்னை தெரிந்து கொண்ட ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்ட அன்பு கூட ஆள் இல்லை, அப்பான்னு சொல்ல. புரியுதா உங்களுக்கு?
கஷ்டம் சொல்ல, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பாடு. நம்ம எல்லாரும் பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துல சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த என் புருஷன் எப்படி இருக்கிறாரு, என் மாமியார் எப்படி இருக்கிறா, என் மாமனார் எப்படி இருக்கிறா, என்னுடைய கொழுந்து அப்படி இருக்கிறான் சொல்ல. அதை கேட்பதற்கு ஒரு சுமை தாங்கி இருக்கிறது. ஆனால் இங்கு 39 யாரும் இல்லை, சொல்ல போனால் ஒரு அனாதை. இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன், அதாவது இந்த வசனம் படிங்க, 37:24 அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது வேதனை, அதை விட இது பெரிய வேதனை. என்னங்க, அதுவே ஒரு வேதனை. இட்ஸ் எ பிட், நோ வாட்டர், தண்ணீர் இல்லாத ஒரு குழி, அதுவே ஒரு வேதனை. அதை விட இன்னும் பெரிய வேதனை. ஹலோ, இதுதான் வாழ்க்கையின் வியப்புகளும் வாழ்க்கையின் திகைப்புகளும். 37:1 வியப்பு, வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாரை விட, என்னங்க, 37:3 தன் குமாரர் எல்லாரை விட அதிகமாய் நேசித்தான். ஹலோ, ஐ லவ் மோர். ஆனா இங்க அன்பு தெரியாது, ஆதரவு தெரியாது, என் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை. கர்த்தர் யோசேப்பு இருந்தார். இன்னொரு அந்த இடத்துல லாஸ் இஸ் ஃப்ரீடம், அவனுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. ஹலோ, தமிழ் புரியுதா? லாஸ் இஸ் ஃப்ரீடம், சுதந்திரமே கிடையாது. ஐயா, நம்ம வீட்டில் எத்தனை மணி வரைக்கும் தூங்கலாம், ஆனால் இன்னொரு வீட்டில் எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க சுயாதீனம் இல்லை. உங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தீங்க? பாடி பறந்த பறவைகள், வரவுகள் இல்லாமல் செலவுகள் செய்து வாழ்ந்திருந்தோமே. இன்னைக்கு அந்த நாளை தள்ளுறது பெரிய பாடு. அந்த பாவி மனுஷன் இவனை என் தலையில் கட்டிட்டு போயிட்டான். எந்த நிலையில் இருந்தாலும் அது முக்கியமல்ல. திரும்ப சொல்லி இருக்க வாழை பிள்ளைகளுக்கெல்லாம் போயிட்டீங்க மேலே. திரும்ப சொல்லுகிறேன், அவன் படித்தவனா, ஏழையா, பணக்காரனா, ஐடியா அல்ல விட்டால், சொந்த தொழிலா, சொந்த வீடா, சொந்த காரா, பங்களாவா, அது தேவையில்லை. 39:2 இருந்தால் போதும். எல்லாம் கரங்களை உயர்த்தி, அது இல்லாம எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. நீங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி, பையனு சொந்த வீடு இருக்குதா? ஹலோ, இதை உங்க அம்மா அப்பா கேட்டிருந்தா நீங்க இருந்திருக்க மாட்டீங்க, புரியவே இல்லை. இதை உங்கள் பெற்றோர் கேட்டிருந்தால், பையனுக்கு சொந்த வீடா, உங்கள் பெற்றோர் கேட்டிருந்தால், இன்றைக்கு நீங்க என்னடி பாக்குறீங்க? கவனிங்க, 3 கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவன் எஜமான் கண்டான். ஹலோ, சுய விளம்பரம் அல்ல, நான் கர்த்தரோடு இருக்கிறாரு, எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு வரம் இருக்குது, எனக்கு அபிஷேகம் இருக்குது, என்னை பாஸ்டர் பயன்படுத்த மாட்டேன்றாரு. நீங்க சொல்லக்கூடாது, அதை நான் பார்க்கணும் என்று கர்த்தர் என்று எஜமான் சொல்லியா கண்டா? ஹலோ, நீங்க எல்லாம் சொல்றாங்க, எனக்கு வரம் இருக்குது, எனக்கு கிருபை இருக்குது, நான் கூட ஏமாஜான் மாதிரி பாடுவேன், ஆனா பாஸ்டர் யூஸ் பண்ண மாட்டேன்றாரு. அதை நீங்க சொல்லக்கூடாது. இன்னொரு சொல்ல விரும்புறேன், வசனத்தில் படிங்க, அந்த வசனத்தில் படிங்க, அந்த வசனத்தை படிங்க எல்லாரும். 3 இருக்கிறார் என்கிறதை அவன் செய்கிற யாவையும். என்னங்க, இன்னொரு வசனம் போட்டிருக்குது, இன்னொரு வசனம், 5 நோ 3 கர்த்தர் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார். என்னங்க, வார்த்தை கேளுங்க எல்லாரும், கவனிங்க, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன், நிறைய பேர் புரியாது, நான் சொல்ல கேளுங்க. இவன் சொல்லி அல்ல, அவன் பார்க்கண்டு, எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லி அல்ல, என் மேன்மையை, என் பிரஸ்தாபத்தை, என் நல்ல குணங்களை. நான் எவ்வளோ நல்லவ தெரியுமா பாஸ்டர்? புரியவே மாட்டேங்குது. என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறீங்களே பாஸ்டர், அதை நீங்கள் சொல்லக்கூடாது. நான் கண்டு, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி அல்ல. இந்த பாஸ்டருக்கு இப்படி தான், நல்லவனை கெட்டவன் சொல்லுவார், கெட்ட நல்லவன் சொல்லுவார், அதை நீ சொல்லக்கூடாது. தமிழ் புரியவே இல்லை. அதை நானு புரியுதா உங்களுக்கு? யோசித்து பாருங்க, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஒரு அதாவது என்ன படிங்க எல்லாரும், 1
போத்திபார் என்னும் ஒரு எகிப்து தேசத்தான். என்னங்க சத்தமா சொல்லுங்க, என்னெல்லாம் கொஞ்சம் பின்னால காது கொடுத்துக்கணும். ஒரு எபிரேயன், ஒரு எகிப்தியன், ஜாதி வேற, மதம் வேற, குலம் வேற, தெய்வம் வேற, மொழி வேற, ஆனா கத்தர் இருந்தா எல்லாமே மாறிடும். தமிழ் புரியுது. இவன் எபிரேயன், இவன் எகிப்தியன். போத்திபார் என்னும் என்னங்க, என்ன ஒரு விஷயம் கேட்கணும், என்ன பாருங்க எல்லாரும். விலைக்கு வாங்கினவன் ஒருவனை அதிகார வைக்க மாட்டான், அடிமையாய் வைப்பான். தமிழ் புரியுது. முதல் வசனம், ஹலோ, விலைக்கு வாங்கினவன், ஹலோ, ஒன்றை விலைக்கு வாங்குகிறோம், அழகு பார்க்கவா பயன்படுத்தவா? எல்லாம் சொல்லுங்க, விலைக்கு வாங்கினான். ஆனால் நாலாம் வசனத்து கடைசி வார்த்தை, தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு வித்தியாசமா இல்லை. ஐயா விலை கொடுத்து, எனக்கு புரியுது உங்களுக்கு, விலை கொடுத்து ஒருத்தர் வாங்குறோம், ஒரு ஆடு மாடு வாங்குறோம், கோழி வாங்குறோம், ஏதோ ஒன்று வாங்குறோம், அதை வாங்கி இருக்கிறதுல அதுக்கிட்ட கொடுத்துட்டு, தமிழ் புரியுதா? தமிழ் புரியுதான்னு கேட்டேன். உங்களை தான் நீங்கள் இன்னொருத்தர் பார்க்குறீங்க. விலைக்கு வாங்கினான், எதற்கு? அவன் தனக்கு பயன்பட வேண்டும், தான் விரும்பினவற்றையெல்லாம் அவன் செய்ய வேண்டும். ஹலோ, தமிழ் புரியுதா? வண்டி எதுக்கு வாங்குறீங்க? வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கா? பெட்ரோல் போட்டு உங்களை சுமக்கிறதுக்கு. ஆனா இவன் என்ன பண்றான், விலைக்கு வாங்கினவன் அவன் கையில், அதுக்கு விலை வாங்க தேவையில்லையே. விலைக்கு வாங்கினான், அதற்கு அவனை, அதாவது ஏழு வருஷங்கள் இவன் அவனுக்கு அடிமையா இருக்கும், ஏழு ஆண்டுகள் இவன் சொந்தம். இவனுடைய ஆடு மாடுகளை விட இவன் மோசமாய் அவனை ட்ரீட் பண்ணுவான். அவன் சுமை சுமக்க வேண்டும், அவன் பாத்திரத்தை கழுவணும், அவன் வீட்டை பெருக்கணும், அவனுடைய துணிமணி சாமான்களை இவன் தான் கொண்டு போகணும். அது மட்டுமல்ல, அவனுடைய எல்லா தட்டுமுட்டு சாமான்களை இவன் தான் சுமக்க வேண்டும் கழுதைக்கு பதிலாக. சோ கடினமாய் பயன்படுத்த வேண்டிய ஒரு மனிதனை எப்படி பயன்படுத்துறான்? அதிகாரியனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, என்னங்க எந்த இடம் இவனுக்கு, இவனுக்கு என்ன சம்பந்தம், என்னங்க? ஹலோ, சம்பந்தம் இல்லாதவர்களை சம்பந்தப்படுத்துகிறவர் கர்த்தர். எப்ப தெரியுமா? ஒன்னு சொல்லுங்க கேளுங்க, அண்ணன் பொண்ணு, தங்கச்சி பொண்ணு, மாமா பொண்ணு, மண்டை உடைஞ்சிரும். இல்லைங்க, எங்க அண்ணன் பொண்ணுங்க, எங்க தங்கச்சி பையங்க, மண்டை உடைஞ்சிரும். விலைக்கு வாங்கப்படுற ஒன்று எப்படிலாம் பயன்படுத்தணும் சொல்றேன். யாருக்கும் எந்த பொருள் இரவல் தராதிருங்கள். அவங்க பொருளை ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்துவாங்க, உங்க பொருளை தொப்புன்னு போடுவாங்க, ஈவன் டிஃபன் பாக்ஸ் கூட. புரியவே இல்லை. அவங்க டிஃபன் பாக்ஸ் அப்படி விற்பாங்க, உங்க டிஃபன் பாக்ஸ் அப்படி போடுவாங்க, ஏன்னா இன்னொருத்த பொருள் இல்லையா. ஆனா இவன் அப்படி இல்லை. விலைக்கு வாங்கினவன் எப்படி பயன்படுத்துறான், என்னங்க எல்லாம் சொல்லுங்க. நான்கு அவசனம், யோசேப்பிடத்தில், ஹலோ, தயவை கேட்டானா, தயவை பெற்றானா? எல்லாம் சொல்லுங்க, நான் யாரிடத்திலும், சத்தமா சொல்லுங்க, தயவு கேட்க மாட்டேன், தயவு தேடி வரும். பிச்சை கேட்க மாட்டேன். மோகன், இட் வாஸ் நாட் ஆஸ்கிங், இட் கேம் டு ஜோசப். அவன் தயவை கேட்கல. தமிழ் புரியவில்லை. தயவு கேட்டு பெறுவதல்ல, சொல்லி பெறுவதல்ல. என் தியாகத்தை சொல்லி, என் நன்மையை சொல்லி, என் நற்குணங்களை சொல்லி, நான் செய்த நல்ல காரியங்களை சொல்லி நான் பெறுவதல்ல, அதை கண்டு அவன் எனக்கு தருவது. எல்லாம் சொல்லுங்க, கேட்டு பெறுவதல்ல, சொல்லி பெறுவதல்ல. சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு ஊழியம் பண்றேன், பாஸ்டரே எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க, நானும் எத்தனை வருஷம் வரேன், நீ என்ன அவங்க எப்படி பண்றீங்க, என்ன எப்படி பண்றீங்க, இதெல்லாம் கேட்டு பெறுவதல்ல. அவர் கண்டு எனக்கு தருவது. எல்லாம் சொல்லுங்க, கேட்டு எதையும் பெற மாட்டேன். போத்திபார் வேஸ் வெரி ஆரகன்ட் மேன், ரொம்ப கொடூரமான ஒருத்தன். ரெண்டாவது, இஸ் த கேப்டன் ஆஃப் த கேப்டன். தமிழ் படிக்கிறேன், தமிழ் படிக்கிறேன். அதாவது சொல்லுங்க, பார்வோனுடைய பிரதானி. என்னங்க முதல் வசனம், தலையாரிகளுக்கு அதிபதி. எத்தனை போஸ்ட், எத்தனை போஸ்ட் இன் இங்கிலீஷ்? கேப்டன் ஆஃப் த, தமிழ் புரியுது எல்லாருக்கும், கேப்டன் ஆஃப் த பேலஸ், கேப்டன் ஆஃப் த கிங். ரெண்டாவது, அடுத்து அது இல்லையோ, அது இல்லையோ, உங்களுக்கு ஒரே வசனம் போட்டிருக்குதோ,
அதாவது அந்த தேசத்துக்கே அவன் தான் நெக்ஸ்ட். இரண்டாவது அங்க இருக்க ராணுவ படை தளபதிகளுக்கெல்லாம் தளபதி. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், சென்னை பாஷையில் எப்படி இருக்கணும், கெத்தா இருக்கணும். என்ன பண்றாரு தெரியல, அவர் தமிழ் புரியுதா? இன்னொரு முறை, பார்வோனுடைய பிஏ என்னங்க, பிரதானி நெக்ஸ்ட் கிங். ரெண்டாவது அங்க இருக்கிற ராணுவ அதாவது ஆர்மி கேப்டன் இருக்கிறாங்களே, அந்த கேப்டனுக்கு அவன் கேப்டன். எப்படி இருப்பான், எப்படி இருப்பான் பேசும்போது, வணக்கம் வணக்கம், குட் மார்னிங் குட் மார்னிங். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்டவன் இவனிடத்தை எப்படி மயங்கி போனான். இதான் கர்த்தர், ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப அப்படியே இப்படி வரான், நம்மகிட்ட இப்படி ஆயிடுறான். கொடூரமானவன், இஸ் அரகன்ட் மேன், இஸ் அ மேன் ஆஃப் பவர், மேன் ஆஃப் ஃபேம். மூணு காரியம் போடுறேன், அது போடுங்களேன், பவர், அத்தாரிட்டி, ஃபேம். வல்லமை மிகுந்தவன், அதிகாரம் உள்ளவன், புகழ் படைத்தவன். என்னங்க, இஸ் அ மேன் ஆஃப் பவர், மேன் ஆஃப் அத்தாரிட்டி, மேன் ஆஃப் ஃபேம். இது மூணு இருந்தா தாழ்மை இருக்குமா? காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும், என் கர்த்தர் என் கூட இருந்தார். அமேன் சொல்லுங்க, சொல்லுங்க. உன்னுடைய அடிமைத்தனம், உன்னுடைய குழப்பம், உன் வேதனை, உன்னுடைய புரியாத புதிர், என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னவோ ரொம்ப ஆடினாரு பாடினாரு இப்ப அடங்கிட்டாரு. உலகத்தின் கூற்று முக்கியம் அல்ல, பரலோகத்தின் கூற்று தான் முக்கியம். உன்னை சொல்ல நம்புறேன், ஒரு இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், he recognized everything clearly what is doing in his life. இதை மட்டும் நான் தமிழ்ல சொல்லுங்க, கேளுங்க, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு தெரியும் இல்லையோ அவருக்கு தெரியும். தமிழ்ல சொல்லுங்க, எது உனக்கு எதிராய் செய்யப்படுகிறதோ அதையே கர்த்தர் உனக்கு நேராய் மாற்றி விடுவார். எது உனக்கு நெகட்டிவா செய்யப்படுதோ அதையே கர்த்தர் பாசிட்டிவா மாற்றிடுவார். ஒரு காலம் கோனிங்க, அவர் உள்மனம் சொல்லியிருக்கோம், உள்மனம் ஏற்கனவே அது ஒரு வேதனை, 40:37-24 ஒரு வேதனை, தண்ணீர் இல்லாத வெறும் குழி, அது ஒரு கண்ணீரின் பாதை, அதை விட ஒரு கண்ணீரின் பாதை. தமிழ் புரியலையோ, அதை விட என்ன பாருங்க, அவனை பார்த்த உடனே என்ன ஆயிருக்கேன், உனக்கு என்ன ஆயிருக்குங்க, பார்வோனுக்கு, பார்வோனுடைய பிரதானி, தலையாரிகளுக்கெல்லாம் என்ன புரியுதா, தலையாரின்னா கேப்டன், ராணுவ கேப்டனுக்கே கேப்டன். எப்படி இருப்பார் அவர், தமிழ் புரியல ஐயா, புரியுதுங்களா? அவனை பார்த்த உடனே இவன் நடுங்கி இருப்பான், ஆனா இப்போ அவன் இவனுக்கு முன்பாக நடுங்குகிறான். அவனே சொல்றான் பாருங்க, ஒரு இடத்துல அவனே சொல்றான், 9:9 அதாவது 8 கடைசி வார்த்தை, என் ஆண்டவன் ஒன்றை விசாரியாமல் எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். சொல்லுங்க, ஒன்றையும். ஹலோ, ஒரு வீட்டில் வேலைக்காரன் வைக்கிறது கூட விசாரிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை, தமிழ் புரியல. ஒரு டிரைவர் வச்சா என்ன என்ன தேவை, வண்டி தூக்கின் போயிடுறான், புரிய மாட்டது. கால் டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸியை தூக்கின் போயிடுறான் இல்லை, என்ன பார்க்குறது, படிக்கலையே பேப்பரில் என்னங்க. ஓலா புக் பண்ணி இவனே என்ன பண்ணிடுறான், புரியுது அவங்களுக்கு, அவனை கீழே தள்ளிட்டு இவனே ஓனர் ஆயிடுறான். இப்படிப்பட்ட உலக எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றை விசாரியாமல் எங்க போட்டுருது சொல்லுங்க, 8 என் ஆண்டவன், என் ஆண்டவன் ஒன்றை விசாரியாமல் தனக்கு உண்டான, யார் இவன், அந்நியன், தெரியாதவன், புரியாதவன். அவன் பேக்ரவுண்ட் என்ன கேட்டாரா, இன்டர்வியூ பண்ணாரா, இன்டர்வியூ பண்ணாரா கேட்டேன், என்னங்க உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் உங்களை வேலைக்கு கூடுவாரா, பிரபு கூடுவாரா, ஏசி மெக்கானிக் கூடுவாரா, தமிழ் புரியல. A man of power, a man of fame, a man of authority. சொல்லுங்க, அதிகாரம் உள்ளவன், வல்லமை உள்ளவன், புகழ் பெற்றவன். அவன் இப்ப சொல்றான், ஒன்னு கூட கேட்கல, நீ யாரு, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, ஒன்னும் கேட்கல, தன விசாரியாமல் தனக்கு உண்டான யாவற்றையும் என்ன, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் கையில், என் கையில் கர்த்தர் ஓடு இருந்தால் இந்த உலகமே உன் கையில் இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
கர்த்தரோடு இருந்தால் ஒரு அதிபதி, ஒரு அதாவது ஒரு துஷ்டன், ஒரு கொடூரமானவன் உங்ககிட்ட வந்தா அவன் பூன மாதிரி ஆயிடுவான். அவன் சொல்ல மாட்டீங்க இதை பார்த்து, அதுக்காக துஷ்டனுக்கும் புனக்கணம் சொல்ல மாட்டேன். நோ நோ நோ, ஒரு துஷ்டம் கூட, ஒரு அதாவது ஒரு பிரமிக்கத்தக்க ஒருத்தன் கூட யோசேப்பை பார்த்த உடனே கவனிங்க, யோசித்து ரெண்டு இருந்துச்சு. என்ன பார்க்குறீங்களா? ஒன்று கர்த்தர் இருந்தார், இன்னொன்று சொல்லுங்க கேளுங்க, இ வாஸ் வெரி ஹேண்ட்ஸம். உடத்துல போட்டிருக்குது இ வாஸ் வெரி ஹேண்ட்ஸம். எங்கே தான் போட்டிருக்குது அவன்? இல்லை இல்லை, ஒரு இடத்துல இ வாஸ் வெரி ஹேண்ட்ஸம். ஆறாம் வருஷம் கடைசி வார்த்தை, ரொம்ப அழகு, சௌந்தரியம். சொல்லுங்க, அழகான ரூபம். தமிழ் புரியவே இல்லை. அழகான ரூபம், ஹலோ, அதை பார்த்து கையில கொடுத்தானா இல்ல அவனுடைய கிருபைகளை பார்த்து கையில கொடுத்தானா? தமிழ் புரியுதா? இதுக்கப்புறம் அதல்ல, அதுக்கப்புறம் தான் இது. புரியவே இல்லை. வெல் பில்ட் யங் மேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அதை பார்த்தா எல்லாவற்றையும் கொடுத்தான் என்னங்க? இல்லைங்க, சொல்லுங்க, கத்தரை கூட இருந்தார்னா அழகு முக்கியம் அல்ல, பாடி பில்ட் முக்கியம் இல்லை, ஃபேஸ் முக்கியம் இல்லை, ஆனால் ரெண்டு இருந்துதான். உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில், எந்த நிலையில் உங்களை யாராக மாற்றுவார் தெரியுமா? ஈர்த்தியின் களஞ்சியங்களை திறக்கிற வாய் கத்தர் மாற்றுவார். ரெண்டு ரெண்டு காரியம் சொல்லி முடிக்கிறேன். அதாவது எதை யோசேப்பு காண முடியவில்லையோ அதை தேவன் கண்டார். In English, அதாவது Joseph see the visible, God see the invisible. எல்லாம் பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. யோசேப்பு காணக்கூடியதை பார்த்தான், தேவன் காணக்கூடாததை பார்த்தார். யோசேப்பு 39:1 பார்த்தான், ஆனா தேவன் 45 பார்த்தார். சொல்லுங்க, 45 பார்த்தார். 45 பார்த்தார், 45:8 பார்த்தார். கடைசி 45:8 கடைசி வார்த்தை என்னங்க? ஹலோ, பார்வோனுக்கே அப்பாவான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கைதடி சொல்லுங்க, பார்வோனுக்கே தகப்பன், அப்புறம் அவன் குடும்பத்திற்கு கர்த்தன், தேசத்திற்கு அதிபதி. பார்வோனுக்கு தகப்பன், அவர் குடும்பத்துக்கு கர்த்தன், தேசத்துக்கு அதிபதி. யார் தெரியுமா? எக்கர பிளாட்ஃபார்ம். நான் சொல்றது புரியுதா? இது உலகத்துக்கு நடக்குமா? நடக்குமா? இது இன்னொன்று சொல்றேன், அந்த நாட்கள்ல ஆடு மாடு செத்தா விளக்கம் தரணும், அடிமை செத்தா விளக்கமே தேவையில்லை, அவன் என்ன வேணா பண்ணலாம் இவன். ஆனால் அப்படிப்பட்டவனை கர்த்தர் எப்படி ஆகிட்டாரன்? எழுந்திருப்போம், எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. தகப்ப பார்வோனுக்கு தகப்பன், அவன் குடும்பத்துக்கு கர்த்தர், எகிப்து தேசத்துக்கு அதிபதி. எல்லாம் கைதட்டி ஆமீன் சொல்லக்கூடாதா?